அப்படியே இங்கிலாந்து உமன் கடையில் ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து இந்தியா டூர் வந்திருக்காங்க, 3 T20 இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னலுக்கான ப்ரிவ்யூ இது. December 6-7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன் டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். Dream11 இந்த மேட்சுக்கு கிவ் அவேவா 20,000 கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மெகா லீக்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பாகவும் இருக்குது. ரெண்டு ஃபார்மெட்லேயும் நம்ம டீமை க்ரியேட் பண்ண முடியும். முன்னாடி பழைய ஃபார்மெட் இருந்தாலே அந்த ஃபார்மெட்லேயும் பண்ண முடியும். இப்போ 10:1 அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்லேயும் பண்ண முடியும். ஸ்மால் லீக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. மெகா லீக்கை பொறுத்த வரைக்கும் பழைய ஃபார்மெட்டில் Dream11 தொடர்ந்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இனிமேல் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து பாசிபிளாக இந்த 11 இருக்கும் அப்படின்னு நம்மனாலும் முதல் மேட்சாக இருக்கனால எப்படி ஒன்றாலும் மாற்றி கொண்டு வரலாம். ரீசன்ட் டேஸில் 100 மேட்சஸ், அதுக்கப்புறம் WBPL இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இங்கிலாந்தோட T20 அப்படின்ற வகையில் நிறைய மாற்றங்களை செஞ்சு செஞ்சு தான் கொண்டு வராங்க. அந்த பேஸ்லையும் யோசிக்கணும். அண்ட் சில பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமாக வெளியில் இருந்துட்டு திருப்பி வர்றாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துலையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 11 இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப் சாய்ஸு. கேப்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது, பட் அவங்க எந்த இடத்துல ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. மஹிகாக்கார் பாசிபிளாக இருப்பாங்க, அவங்க சார்லி டீன் பிளேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாப் இருக்குமா நம்ம பார்த்துக்கணும். கண்டிஷன் இந்தியா கண்டிஷன் நல்லா ஸ்பின்னர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கிறாங்களா, இல்லை வான்கடே நைட் மேட்ச்சு டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி இடத்துல மஹிகாக்கார் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் மீடியம் போல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா நம்ம பார்க்கணும். பாசிபிளாக டீனுக்கு பதிலாக மஹிகாக்கார் இருப்பாங்கங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஃப்ரேயா கெம்ப் இருக்காங்க, ஆனால் அவங்கள நிறைய வகையில் போலிங் பயன்பாடோட பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர் ஹிட்டர் ஃபினிஷர் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அதனால் ஃப்ரேயா கெம்ப் மிடில் ஏதும் ஃபிட் பண்ண பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் மஹிகாக்கார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். டெஸ்கீத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. இங்கே கேப்சி அண்ட் மஹிகாக்கார் எந்த இடத்துல ஃபிட் ஆகிறாங்க, யாரை ரீப்ளேஸ் பண்ணி போக போகிறாங்கன்னு பார்க்கணும். வியட் அங்லி ஓப்பன் பண்ணுறாங்க, T20 பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்ல பிளேயர் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிடையாது. வியட் சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்க. டங்லி முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க, பட் ரீசன்ட் டேஸில் பிக் ஃபார்ம் அப்படின்றத ஷோ பண்ண மாட்டுறாங்க. சீவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது. ஹெதன் நைட்டோட ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாலாம் கிடையாது. WBPL சில மேட்சஸ் ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க அப்படின்னா கூட பெஸ்ட்டாக அந்த அளவுக்கு தொடர்ந்து விளையாடலை அப்படின்றத பார்க்குறோம். சில நேரங்களில் அவங்களோட பாயிண்ட்ஸு பவுலிங் பேஸில் இருந்தது, ஆனால் பவுலிங் பேஸில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரீசன்ட் டேஸில் அதிகமாக பார்க்கறது இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பேஸில் அவங்களுக்கு போகிறாங்க. எம்மி ஜோன்ஸோட பேட்டிங் ரீசெண்டாக இருந்தாலும் பெரிய இன்னிங்ஸாக ரீசன்ட் டேஸில் எதிர்பார்க்க முடியல. அண்ட் அவங்க இறங்குற பொசிஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. பூசியர் ஃபினிஷராக யோசிப்பாங்களா இல்லை மேலே அனுப்பி பார்ப்பாங்களான்னு பார்க்கணும். கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட் இன்னும் மேலே அனுப்புனா பெட்டராக இருக்கும். கேப்சிக்கே இடம் அப்படின்றதே அந்த மாதிரி இடத்துல தான். இப்போ ஒன் டவுன் ஸ்டேஜில் சீவர் பிரண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை கேப்சி இறக்குன்னா அவங்க No. 4 மாறுற மாதிரி ஆயிரும். அண்டு நைட் வந்து No. 5 அப்படிங்கிற மாதிரியும் ஜோன்ஸு கீழே அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால கேப்சி பிளேஸே டவுட்டாக இருக்கிறப்ப பூசியருக்கு மேலே இடம் கிடையாது, ஃபினிஷராக யோசிப்பாங்க. கிப்சன் இவங்க டொமஸ்டிக்லலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், சூப்பரான பிளேயர் டவுட்டே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஹெக்லஸ் ஸ்டோன் டீனு கிளென் இவங்களும் ஹேண்டியாக பேட் பண்ண முடியும், குவாலிட்டி பேட்டர் அப்படிங்கிற மாதிரி கூட டொமஸ்டிக்கில் இருந்திருக்காங்க. ஹெக்லஸ் ஸ்டோன் சூப்பரான ஹிட்டராகவும் பார்த்துருக்கோம். ஆனால் பவுலிங் பேஸில் ஹெக்லஸ் ஸ்டோன் பெஸ்ட் ஸ்பின்னர் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். இவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிளென்ட்டருந்து கிடைக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். லாரன் பெலோட பவுலிங் நல்லாயிருக்கும், அவங்களோட ஹைட்டுக்கு நல்லாவே டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் மஹிகாக்காரம் அந்த ஹைட் இருக்கிறதுனால அவங்களுக்கான ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தான் தோணுது, பார்த்துக்கலாம் நான் டைமில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். சில நியூ பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பாசிபிளாக மன்னன் கஷ்யூப்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா கஷ்யூப் வந்து லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இங்கிலாந்து சைடு, இனிமேல் சொல்லப்போனால் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கலாம். அதனால தான் சைக்கா ஐஷாக்கான வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தோணுது. ரீசெண்டாக நான் அந்த WBPL போன சீசனை சொல்கிறேன், அந்த சீசனில் இனிஷியலாக கொத்து கொத்தாக விக்கெட்ஸ் அழுனாங்க சைக்கா ஐஷாக்கு. அண்ட் எண்டில் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டர் விக்கெட்டில் நல்லா பவுல் பண்ணுவாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது பயங்கரமாக இருந்தது.
ஸோ அந்த பேஸில் சைக்கா ஷேக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுது. இன்னொரு பாயிண்டில் கஷ்யப் லெஃப்டாக மாத்திராக்ஸு ஒரு பக்கம் டிட்டஸ் சந்து சதுவை எடுத்துட்டு டிட்டஸ் சாதுவை எடுத்துட்டு அந்த இடத்துல கஷ்யப்பை உள்ளே கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இன்னொரு பாயிண்டில் ஸ்ரீயங்கா பாட்டில் சூப்பராக போல் பண்ணாங்க, நல்ல அவுட்புட் அப்படின்றது டபிள்யூபிஎல்ல கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஹேண்டி பேட்டிங் உங்களால் கொடுக்க முடியும். ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச் இந்தியா விமன் அண்டு இங்கிலாந்து விமன் அப்படின்ற பேஸில் அங்கேயுமே ஸ்ரீயங்கா பாட்டிலோட பவுலிங் சூப்பராக இருந்தது. விமன் ஆஃப் த மேட்ச் அப்படின்ற மாதிரி கூட வாங்கலாம். ஸோ அந்த இடத்துல யோசிக்கும் போது ஸ்ரீயங்கா பாட்டிலுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி இங்கே டிட்டஸ் சாது பிளேஸில் அவங்களையும் உள்ளே கொண்டு வரணும்னு யோசிக்கலாம். பட் ஏற்கனவே வந்து லெஃப்டாம் ஆத்தராக்ஸ் இஷாக் இருக்கிறாங்க, ஆப்ரேக் போலர்ஸ்க்கு ஆப்ஷன் நிறையா இருக்கிறனால ஸ்ரீயங்கா பாட்டிலுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு யோசிக்கணும். அண்ட் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபாஸ்ட் போலர்ஸை தூக்கிட்டு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம்னு யோசிக்கலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் பஸ்டாகர் இருக்காங்க, அமன்ஜத்கார் ஹிட்டர் அப்படின்ற மாதிரியும் அண்ட் தேவைப்பட்டால் போல் பண்ணுறதுக்கு ரைட்டாக மீடியம் அவங்களால பண்ண முடியும். ரேணுகா சிங் மூணாவது போலராக இருக்காங்க, த்ரீ பேசர் இருக்காங்க. அடிஷ்னலாக டிட்டஸ் சாது எதுக்கு அப்படின்னு யோசிச்சா டெஃபினட்டாக ஸ்ரீயங்கா பாட்டிலோ இல்லை கஷ்யப்கான வாய்ப்போ இருக்கலாம். கனிகா அசுகா சூப்பரான ஒரு பிளேயர், கனிகா அசுகா அகுஜா சூப்பர் பேட்டிங் அப்படின்றதும் ஹிட்டிங் அப்படின்றத ரீசெண்டாக அந்த மேட்ச்சில் ஷோ பண்ணாங்க. அவங்களும் எதுவும் ஃபினிஷராக யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். யாஸ்டிகா பாட்டியா ரீசன்ட் டேஸில் அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ண மாட்டுறாங்க, அதனால் அவங்க வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ரிச்சா கோஸுக்கான ப்ரையாரிட்டி தான் அதிகமாக இருக்கும். மினுமணியோட போலிங் நல்லாயிருக்கும், ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற அந்த இடம் தான் ஒன் செகண்ட் ஸ்ரீயங்கா பாட்டில் யோசிக்கிற மாதிரி மின்னுமணியும் யோசிக்க வைக்குது. ஆனால் நல்ல ஆல்ரவுண்டர் மின்னுமணி அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இப்போ மந்தனா சஃபலியர்மா ஓப்பன் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காங்க. ஆனால் சஃபலியர்மா குயிக்காக ஆடுவாங்க, ஸ்மித்தி மந்தனா கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுவாங்க, அவங்களும் குயிக்காக ஆடக்கூடிய குவாலிட்டியும் வச்சுருக்காங்க. ரோட்ரிகஸோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும், இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் ஹார்டர் விக்கெட்லலாம் நல்லா விளையாடுவாங்க, ஆனால் ஸ்வீப் ஆடுவாங்க, த்ரூ த லைன் ஆட பார்ப்பாங்க. அந்த பேஸில் ரோட்ரிகஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட்டு இனிஷியல் டேஸில் கொடுப்பாங்க, லேட்டர் டேஸில் ரொம்ப ஸ்லோயராக இருக்க ட்ராக்ஸில் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இடத்துலையும் அவங்களோட போலிங் மேனேஜபிளாக இருக்கும், சில நேரங்களில் போல் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. ஹர்மன் ப்ரீத்தோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது, பட் ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு டச்சில் இல்லையோன்னு ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னா கிரேட் அவுட் புட் பேட்டிங்கில் வரலை, டபிள்யூபிபிஎல்லில் பெஸ்ட் அவுட்புட் அவங்க கொடுப்பாங்க, ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் போலிங் பேஸில் அவுட்புட் கொடுத்தாங்க, ஆனால் பேட்டிங்கில் சிறப்பாக இல்லை. ரிச்சா கோஸோட ஃபினிஷிங்ஸ்க்கும் சூப்பராக இருக்குது, குறிப்பாக டியூ இருக்கிற இடத்துல ஸ்கிட் ஆகி பால் வர்ற இடத்துலலாம் செமையாக கலக்கிடுவாங்க. தீப்தியோட ஃபினிஷிங் ஸ்கில் பார்த்துருக்கோம், வாஸ்டாக்கர் அமன் ஜோத்து அந்த அளவுக்கு இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. போலிங் பேஸில் இஷாக் நான் ஏற்கனவே சொன்னேன், ரேணுகா சிங்கோட போலிங் நியூ பால் கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடச்சுன்னா சூப்பராக பண்ணுவாங்க, அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. மும்பை வான்கரையில் தான் இந்த மேட்ச்சு, மழை இல்லை, ஒரு மேட்ச் விளாண்டு ஒரு மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு தான் ஜெயிச்சிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் விளாண்டு ஜெயிச்சிருக்காங்க, அதை பார்க்கணும். அதான் ஹை ஸ்கோர் அண்ட் லோ ஸ்கோருன்னு சொல்லலாம், அதனால தான் ஆவரேஜ் 143. வான்கடையை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் கிரிக்கெட்டில் நிறையா விளாண்டுருக்காங்க, விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரத்தில் மும்பையில் விளாண்டாலும் இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் அவ்வளோ விளாண்டதில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி மும்பையில் நிறைய மேட்சஸ் நடந்தது அப்படின்னு யோசிச்சா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக விளாடும்போது இந்த க்ரௌண்டில் விளையாடல அப்படிங்கிறது இருக்குது. 150 பிலோ ஒரு டைம் ரெஜிஸ்டர் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு 150 ரேஞ்ச் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய ஹிட்டிங் அப்படின்றத பண்ணுறாங்க, டியூ ஃபேக்டர் அடிஷ்னலாக கன்சிடரபுளாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த 143 2016 அந்த ரேஞ்சில் வந்த ஒரு மேட்ச் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கிற இடத்துல 150 அப்படின்றது மினிமம் எதிர்பார்க்குற ஸ்கோராக இருக்கும், சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டியூ ஃபேக்டர் டெஃபினட்டாக கன்சிடரபிள் பார்க்கணும். என் மும்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்லாம் பார்த்துருக்கோம். சேசிங் கிரவுண்டாக ஜென்ரலாக சொல்லலாம், நைட் மேட்ச் T20 மேட்ச் எப்பயுமே அந்த ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்கு, அப்படி தான் எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் 143 ரன்ஸை வச்சுட்டு அதில் வந்து பேட் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு டீமில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னால் மந்தனா பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாங்க, சஃபாலிவரோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்குது, ரோட்ரிகஸ் ஃபார்ம் நல்லா இருக்குது, ரிச்சாகோஸ் ஃபினிஷிங்கில் குயிக்காக ஆடுறாங்க அப்படின்றதுக்கு தீப்தி பூஜா வஸ்டாக்கர் இவங்கெல்லாம் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோட குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டியோட இருக்காங்க. பட் இந்த பக்கம்னு யோசிக்கும் போது நினைவேட் குயிக்காக ஆடுவாங்க, ஆனால் அந்த அவுட்புட் ரீசன்ட் டேஸில் பெருசாக இல்லை. டங்லி கஷ்டப்படுறாங்க பேட்டிங்கில், சீவர் ஃப்ரண்ட் தான் ஒரு இடத்துல பெருசாக அடிப்பாங்கன்னு தோணுது. அதேமாதிரி எமி ஜோன்ஸோட குயிக் ஹிட்டிங் இருக்குது, ஆனால் அப்போ கம்பேர் பண்ணும்போது ரிச்சாகோஸ் அளவுக்கு கிடையாது அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கும்போது டெஃபினட்டாக அட்வான்டேஜ் இந்தியா சைடு இருக்குது.
ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்தியாவுக்கு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போலிங் இருந்து ஒரு 120-130 ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளாண்டாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப எளிதாக ஜெயிச்சுவாங்க. ஆனால் 150 அபோவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ வந்துட்டு செகண்ட் ஹாஃப் டஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பால் ஸ்கிட் ஆகி வரும், அதை வந்து மிஸ் பண்ணி ப்ரெஷர் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க, அந்த இடத்துல இந்தியாவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓவராலாக டீம் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது இந்தியா நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கண்டிஷன் பேஸ்லையும் இந்தியா பெஸ்ட் அவுட் புட் கொடுப்பாங்கன்னு தோணுது. இனிஷியல் ஓவர் பாசிபிளாக லாரன் பெல், மஹிகாக்கார் இருந்தால் மஹிகாக்கார், என்னை பொறுத்தவரைக்கும் மஹிகாக்காருக்கான ப்ரையாரிட்டி இருக்குது, அவங்க வருவாங்கன்னு தோணுது. இல்லை சார்லிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எக்லஸ்டோனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேர் பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துலலாம் பயன்படுத்த பார்ப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் மாற்ற ஆக்ஷன் அந்த மேட்சை பேஸில் அண்ட் எண்டில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்ற மாதிரி தீப்தி சர்மா தொடர்ந்து இருக்கிற மாதிரி தான் ஏர்லியாக முடிக்கிறணும்னு சோஃபி போவாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எண்ட் ஓவர்ஸில் நிறைய வீசி பார்த்துருந்தா கூட இந்த ஒரு விஷயத்தை கூட யோசிக்கலாம். கிளென்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் போல லெக் பிரேக் கூகுளி ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போடுவாங்க. விக்கெட் டேக்கிங் போலராக நிறைய நேரங்கள் இருக்கணும், கொஞ்சம் ரன்ஸுக்கு போவாங்க சில நேரங்கள், அதையும் பார்க்கணும். டேனி கிப்சனோட போலிங் பவர் பிளேயில் எதிர்பார்க்கலாம். அண்டு சீவர் பிரண்டோட போலிங் இந்த 6 பவுலர் கடையில் ரொட்டேஷன் இருக்கும். பாசிபிளாக சார்லி டீனோட ஓவரும் கிப்சனோட ஓவர்ஸும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எக்லஸ்டோன், சாரா கிளென், லாரன் பெல் உங்கள் 3 பேரும் அதிகமாக ஓவர்ஸ் போடுவாங்க. சீவர் பிரண்ட் பாசிபிளாக 1-2 ஓவர் குறைவாக வீசலாம் அப்படின்றதும் இருக்குது. கேப்சி வராங்கன்னா அங்கேயுமே யோசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஆப்ஷன் பவுலிங் பேஸில் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூ பாலர் எனக்கு அசிங் எடுத்துப்பாங்க. நியூ பால் ஸ்விங் சூப்பராக பண்ணுவாங்க. பாசிபிளாக சைக்கா இஷாக் இன்னும் ஒரு சைடு இருப்பாங்கன்றது எதிர்பார்ப்பு. சாது இருந்தால் அதை யோசிக்கலாம், அவங்கள யோசிக்கலாம். அதே நேரத்தில் அமன்ஜோத் கூட நியூ பாலில் ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டராக வீசுகிற ஃபீல் இருக்குது. இருந்தாலும் அமன்ஜோத்துக்கான ஓவர் அதிகமாக இருக்காது. பாசிபிளாக அவங்கள அந்தளவுக்கு யோசிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பூஜா வஸ்டாக பாசிபிளாக எண்ட் ஆஃப் த பவர் பிளே அண்ட் பவர் பிளே எண்டுக்கு அப்புறம் ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. தீப்தி நியூ பாலை எடுத்து வீசுறதுக்கான வாய்ப்பு நிறைய நேரங்களில் நியூ பால் வீசி நம்ம பார்த்துருக்கோம். ரேணுகா, சைகா இஷாக், தீப்தி 2-2 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு பவர் பிளே பொறுத்த வரைக்கும். பூஜா வஸ்டாக்கர் டைசர் சாதுவாக இருக்கலாம், இல்லை அந்த பிளேஸில் ஸ்பின்னர் யாரையாவது கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்து பார்த்துங்க. ஸோ கஷ்யப் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். சஃபாலியோட போலிங் தேவைப்பட்டால் பயன்படுத்துவாங்க. நிறைய ஹர்மன் பீத்தோட கேப்டன்சியில் சஃபாலி போலிங் இருக்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் டவுனாக இருக்கிற ட்ராக்ஸில் ஜமீமாவை பயன்படுத்துவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. எக்லஸ்டோன், சாரா கிளென், லாரன் பெல் இவங்கெல்லாம் அவங்களோட முழுமையான கோட்டை வீசுறதுக்கான வாய்ப்பு. தீப்தி சர்மா, சைகா இஷாக் அண்டு ரேணுகா சிங் அவங்களோட 4 ஓவர் கோட்டை வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எக்லஸ்டோன், லாரன் பெல் மோஸ்ட் ப்ராபப்ளி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்கலாம். சில நேரத்தில் ரைட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி எக்லஸ்டோனை ஏழையாக முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் லாரன் பெல்லோட கிப்சன் வந்து எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு, இல்லை லாரன் பெல்லோட சீவர் பிரண்ட் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். தீப்தி பூஜா வஸ்டாக்க மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சைடு யோசிக்கணும். சாரா கிளென்னு லாரன் பெல்ல குறைவாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சூப்பர் போலர்ஸு, எண்டோரில் லாரன் பெல் டெஃபினட்டாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சாரா கிளென் விக்கெட் டேக்கிங் போலராக நிறைய நேரங்கள் இருந்திருக்காங்க. ஜமீமாவை கன்சிடர் பண்ணணும், பட் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாயிண்டில் ஏர்லி மேட்சஸில் நாங்கள் நல்லா அவுட் புட் கொடுத்து பார்த்துருக்கோம். ஷைகா ஈஷாக்கு கன்சிடரபுளாக இல்லாமல் இருக்காங்க. இந்த மேட்சில் இருந்தாங்கன்னா லெஃப்டாக மாத்தராக்ஸு கொஞ்சம் ஹார்டர் விக்கெட்டில் நல்லா அவுட் புட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது, அதை பார்க்கணும். ஃப்ரண்ட்டு மந்தானா, தீப்தி சர்மா ஒன்று பார்த்தா நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எக்லஸ்டோன் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். சஃபாலி வர்மாவும் அதே இடத்துல தான். ஷைகா இஷாக்கு மேட்சப் பேஸில் ஒரு கன்சிடரேஷன், ரொம்பவே ரிஸ்க்கான சாய்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா குவாலிட்டி அவுட் புட் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காங்க. அவங்க டபிள்யூபிஎல்ல இனிஷியல் விக்கெட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, கொத்து கொத்தா அள்ளியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஷைகா இஷாக்கோட குவாலிட்டி இருக்குது. சோஃபி எக்லஸ்டோன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அண்ட் சஃபாலி வர்மாவை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் அண்ட் ஸ்மால் லீக் ரேஞ்சிலே ட்ரை பண்ணால் கூட சில நேரங்களில் கிளிக் ஆக வாய்ப்பு. விக்கெட் கீப்பர் எமி ஜோன்ஸா இல்லை ரிச்சா கோஸா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக ரிச்சா கோஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. கண்டிஷன் பேஸில் மும்பையில் நல்லா விளாண்டுருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீலில் ரிச்சா கோஸ் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஓல்டு பாலில் பெட்டராக விளையாடுவாங்க. பேட்டிங்கில் ஸ்மிதி மந்தானா, ஹர்மன் பிரீத்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஹெதர் நைட்டும் கிரேட்டாக கிடையாது, அந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் இல்லை. ஜமீமா ஒரு டீசன்ட் சாய்ஸு, சஃபாலி சூப்பர் சாய்ஸு.
ஜமீமா சஃபாலி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்ணிக்கிறது உங்களோட சாய்ஸு. நான் சஃபாலியை பிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்ற இடத்துல சீவ தீப்தி கேப்சி டவுட்டாக இருக்காங்க, இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராக்கர் நிறைய நேரத்தில் முதல் மேட்ச்சில் பெட்டரான அவுட் புட் கொடுத்துருக்காங்க. கிப்சன் இருக்கிற பட்சத்தில் டெஃபினட் சாய்ஸ், மோஸ்ட்லி இருப்பாங்கன்னு நம்பலாம். டீசெண்டான அவுட் புட் அவங்களோட பேட்டிங் அண்ட் போலிங்கில் கொடுக்க முடியும். ஒரு நல்ல சாய்ஸை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கூட பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். விக்கெட் டேக்கிங் போலராகவும் இருந்திருக்காங்க. எக்லஸ்டோன் லாரன் பெல்லு தாக்கூர் ஓகே டீசன்ட் சாய்ஸு. ரேணுகா சிங் தாக்கூர் சாரா கிளன் சூப்பர் சாய்ஸு. ஸோ பிக் பண்ணிக்கலாம். அண்டு ஒன் மோர் பேட்டர் சைட்லேருந்து போகணும். விஷன் லெவனில் ரெண்டு ஃபார்மேட்டும் இருக்குது. இப்போ நான் பிக் பண்ணியிருக்க ஃபார்மேட்டு பழைய ஃபார்மேட்டு. ஸோ இங்கே யோசிக்கும் போது ஹர்மன் பிரீத்து யோசிக்கலாம். ஜமீமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜமீமாவை யோசிக்கிறது ஓகேன்னு தோணுது. கிரேட் அவுட் புட் ஹர்மன் பிரீத்லேருந்து வரலை, அந்த பேஸில் தான் அவங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவே இப்போ இங்கிலாந்து பேட்டர் சைடு பெருசாக போகலை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது வரைக்கும் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் பேஸில் இங்கிலாந்து பேட்டர் சைடு போக முடியல. கண்டிஷனையும் பார்க்கணும், க்ரௌண்டு ஸ்கோர் பண்ண முடியுமா அந்த பேஸ்லையும் கொஞ்சம் யோசிச்சு பேட்டர் சைடில் யார் எடுக்கலான்னு கொஞ்சம் யோசிக்கலாம். பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்கிட் ஆகி வரும், அதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் டீம் செட் பண்ணணும். இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் கண்டிஷனை ஆக்சஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றல இந்தியன் பேட்டர் சைடு போயிருக்கேன். ரைட், கேப்டன் சீவர் ஃப்ரண்ட்டு அவங்களோட பேட்டிங் போலிங் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் எக்லஸ்டோன் இன்னொரு எண்டில் கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்னு முயற்சி பண்ணலாம். டீம் பாருங்கள் சேவ் பண்ணுறேன். விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்குக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்து போகலாம். ஏன்னா ரெண்டு ஃபார்மேட்லேயும் இருக்குது. ஓல்டு ஃபார்மேட்டில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய நேரம் நான் இங்கே விளையாடுவேன். அதே மாதிரி நியூ ஃபார்மட் சில மேட்சஸுக்கு பெட்டராக இருக்கும். விமன் மேட்ச்னால் ஒரு பேட்டர் மட்டும் எடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சேன்னு சொன்னால் அதுக்குமே இருக்குது. ஸ்மால் லீக் விளையாடுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரீசன் 11 இன்ஸ்டால் பண்ணலன்னா டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.